தானே முன் படைத்தார் அது அறிந்துதன் பொன்னடிக்கே நான் என்ன பாடலந்தோ நாயினே நீ பொருள்படுத்து வானெனை வந்தெதிர்கொள்ள மதையானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தார் நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே. நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்ட எம்பெருமானின் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நன்னீர்தனை உலகமெல்லாம் பரவச் செய்து கொண்டிருக்க நம்முடைய குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற இயக்குனர் பெருமகனார், பல்வேறு மையங்களுடைய அமைப்பாளர் பெருமக்கள், இன்றைய இணையத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அடியனுடைய துணைவியார், பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்ற குணா ஐயா அவர்கள், இன்று திருமுறை விண்ணப்பம் செய்த சிவ திருமதி சாரதா பழனியப்பன், வாழ்த்துறை வழங்கிய சிவ திரு மாரிமுத்து ஐயா அவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இணையத்தில் எழுந்தருளியிருக்கின்ற அடியார் பெருமக்கள், அத்தனை இவர்களுடைய திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். இன்று அவையடக்கம் மாபாடியத்தில், அதனாலும் என்னவோ அடியார்களும் அடக்கமாக தான் வந்திருக்கிறீர்கள். நிறைய அடியார்கள் வந்து கலந்து கொள்வாங்க, இன்றைக்கி ரொம்ப அடக்கமாக கலந்துருக்காங்க. என்ன அவையடக்கம் இன்றைய தினம்? சிவஞான போதத்திற்கான விரிவுரையாக நம்முடைய அருளந்தி சிவம் அவர்களும் உமாபதியார் அவர்களும் விரித்து நூல் அருளியிருக்கிறார்கள். அதை வழிநூல் என்றும் சார்பு நூல் என்றும் சொல்வார்கள். நம்பியாண்டார் நம்பிகளும் அதை விரித்து அந்தாதி என்ற வடிவிலே, மன்னிக்கணும், நம்பியாண்டார் நம்பியில் நம்ம பண்டார சாத்திரத்திலே நம்முடைய சன்னிதானங்களும் அதை விரித்து அருளியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய பத்தாம் பட்டத்தில் எழுந்தருளிய சுவாமிகளிடம் உபதேசம் பெற்ற, தீட்சை பெற்ற நம்மளுடைய சிவஞான சுவாமிகள் இந்த சிவஞான போதத்திற்கு பல உதாரணங்களை பல நூல்களிலிருந்து எடுத்து காட்டி சொல்ல வேண்டும், மேலும் விரித்து சொல்ல வேண்டும் என்று அவா கொண்டு அவர் எழுதிய 32 நூல்களிலே பிரதானமாக கருதுவது இந்த சிவஞான போதத்திற்கு உரை எழுதிய மாபாடியம் என்ற இந்த நூல். சிவஞான சித்தியாருக்கும் சுவாமிகள் உரை அருளியிருக்கிறார்கள். இந்த சிவஞான போதத்திற்கு சிற்றுரையும் அருளியிருக்கிறார்கள். 32 நூல்கள் அவர்கள் அருளியிருக்கின்ற நூல்களிலே இந்த 3 நூலும் சைவ சித்தாந்தத்திற்கு பிரதானமான நூலாக கருதப்படுகிறது. அதிலே கடந்த வாரம் நம்ம மாபாடியத்திலே மங்கள வாழ்த்தை சிந்தித்தோம். கல்லால் நிழல் மலைவு இல்லார் அருளிய பொல்லாரினை மலர் நல்லார் புனைவரே. மலைவு இல்லார் அப்படின்னா நம்ம கடந்த வகுப்புல சிந்தித்தோம், அது இறைவனை குறிக்கிறது. மேருமலையை வளைத்தவர் என்ற ஒரு பொருளும் சாமிகள் குறிப்பிடுகிறார். இன்னொரு பொருள் நந்தியம் பெருமானுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை நீக்குவதாக அமைந்தது என்றும் 2 பொருள் பட முனிவர் அருளியிருக்கிறார் சிவஞான முனிவர். ஆக இந்த கல்லால் நிழல் மலைவு இல்லார் என்பது இறைவனை குறிக்கின்ற பகுதி.
நல்லார் புனைவரே என்பது உயிர்களை குறிக்கின்ற பகுதி. ஆக இறைவனுக்கும் உயிருக்கும் இடையில் அருளிய என்று சொல்கிறார். ஆக இறைவனுக்கும் உயிருக்கும் இடையில் அருள்தான் நிற்கிறது. சூரியனுக்கும் நமக்கும் இடையில் சூரிய ஒளி நிற்பது போல இறைவனுக்கும் நமக்கும் இடையில் அருள் நிற்கிறது. அருளாலே இறைவனை காண முடியும் என்பதையெல்லாம் நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம். மங்கள வாழ்த்திலே எவ்வாறு நூற்பா அமைந்துள்ளது என்ற கருத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சுவாமிகள். 12 நூற்பாவிலே முதல் பகுதி 6 நூற்பா, அடுத்த 6 நூற்பா அடுத்த பகுதி. முதல் பகுதி அறிவு பகுதியாகவும் அடுத்த பகுதி அனுபவ பகுதியாகவும் இருக்கிறது. அதிலே முதல் பகுதியிலே பொது இலக்கணம் என்றும் அடுத்த பகுதியை சிறப்பு இலக்கணம் என்றும் நம்ம சொல்றோம். சாமி சொல்றார். அதிலே முதல் நூற்பா இறைவன் இருக்கிறான் என்ற உண்மையை சொல்கிறது என்றும், இரண்டாம் நூற்பா பாசம் இருக்கிறது என்ற உண்மையை, அதாவது வினை இருக்கிறது என்ற உண்மையை சொல்கின்றதும், மூன்றாம் நூற்பா உயிர் இருக்கிறது என்ற உண்மையை சொல்கிறதும், நான்காம் நூற்பா உயிர் என்ன தன்மையில் இருக்கிறது, சார்ந்ததாம் வண்ணம் தன்மை இருக்கிறது என்ற தன்மையையும், ஐந்தாம் நூற்பா பாசம் எந்த தன்மையில் இருக்கிறது, காந்தம் கண்ட பசாசத்து அவையே என்ற நூற்பாவிலே சொல்லி, ஆறாம் நூற்பா பதி எந்த தன்மையில் இருக்கிறது, ஒருவருக்கு அறிய முடிய அறியக்கூடியவனாகவும் ஒருவனுக்கு அறிய முடியாதவனாகவும் இறைவன் இருக்கிறான். சூரியன் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் கண் இருக்கிறவனுக்கு தான் தெரியும், கண் இல்லாதவனுக்கு தெரியாது. அது சூரியன் மேல் குற்றம் அல்ல, இறைவன் எல்லாருக்கும் தெரியக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். யார் ஞானக்கண்ணை பெற்றிருக்கிறார்களோ அவனுக்கு தெரிபவனாக இருக்கிறான், ஊனக்கண்ணால் பார்க்க முடியாதவனாக இருக்கிறான். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக இறைவன் எல்லாவற்றிலும் கலந்து நீக்கமாற நிற்கிறான். ஆக முதல் ஆறு சூத்திரம் முப்பொருள் உண்மையும் முப்பொருள் தன்மையும் சொல்வதாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். அடுத்த ஆறு நூற்பா அந்த முப்பொருளிலே உயிரானது அந்த தடைப்பொருளை நீக்கி இறைவனை அடைவதற்கு சாதனம் சொல்கிறது. ஏழாம் நூற்பா உடம்பை சாதனமாகவும் அந்த உடம்பு மூலமாக சரியை கிரியை யோகம் போன்ற தொண்டுகளை செய்த ஆன்மா எட்டாம் நூற்பாவிலே குருநாதரை அடைந்து குருநாதன் நமக்குள்ளே மறைந்திருக்கின்ற திருவுருளை சுட்டிக்காட்டுகின்றது என்ற செய்தியை சொல்லி, ஒன்பதாம் நூற்பாவிலே இறைவனை அடையக்கூடிய உச்சபட்ச சாதனமாகிய திருவுருளை சுட்டிக்காட்டுகிறது. ஆக உடம்பு முதல் சாதனம், குருநாதர் இரண்டாவது சாதனம், மூன்றாவது சாதனம் திருவுருள். ஆக திருவுருளை நேரடி சாதனம், திருவுருளை சுட்டிக்காட்டுவது குருநாதர், குருநாதரை நமக்கு காட்டுவது நாம் செய்த தொண்டு சரியை கிரிய யோகம் உடம்பை வைத்துக்கொண்டு என்ற சாதனையலிலே குறிப்பிடுகின்றார். 10, 11, 12 பயனியல் ஏகனாக இறைவனை நிற்க மலமாயை தன்னோடு வல்வினேன். ஆன்மா சுத்தமடைகிறது என்பதை 10வது நூற்பாவிலே மும்மலம் நீக்கி சுத்தமடைகிறது என்ற செய்தியை சொல்கிறார். ஆன்மா சுத்தமடைந்தால் மட்டும் 10வது இறைவனோடு கடக்க வேண்டும், அரண்கலல் செலுமே என்று 11வது நூற்பாவிலே சொல்லி முக்கியமான செய்தியை சொல்லுகின்றார். 12வது நூற்பா அரண்கலல் செலுந்த அந்த ஆன்மாவிற்கு உலக வாசனை மீண்டும் இழுக்கும், கடலிலே மோதிய தண்ணீர் ஆற்று நீர் மீண்டும் ஆற்றை நோக்கி திரும்புவது போல அந்த திரும்பிய அந்த ஆன்மா மல வாசனை மட்டுமே இருக்கும் என்ற செய்தியை நாம் பார்த்து, அந்த மல வாசனை நீங்குவதற்கு இந்த உலகத்தில் இருக்கும் வரை குருலிங்க சங்கம வழிபாடு செய்ய வேண்டும் என்ற அற்புத செய்தியையும் சொல்லி, மாலர நேயம் வழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரணன தொழுமே என்ற
அற்புதமான புதிய இலக்கணத்தையும் சிறப்பு இலக்கணத்தையும் மூன்று மூன்று பாடல்களாக சொல்லி பனிரெண்டு நூற்பாவும் என்ன சொல்கிறது என்ற செய்தியும் சுவாமிகள் குறிப்பிட்டு மங்கள வாழ்த்தை நிறைவு செய்தார். எல்லா ஆசிரியர்களும் விநாயகப் பெருமானை துதித்து நூல் எழுதுவதால் மெய்கண்டாரும் அங்கே பொல்லா பிள்ளையாரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். பொல்லான்னா செதுக்கப்படாத சுயம்பு மூர்த்தியாக, அதாவது அனாதியே அப்படின்ற அனாதியை குறிக்கக்கூடியது. அன்றும் இன்றும் என்றும் உள்ள பொருளைத்தான் சுயம்பு மூர்த்தி என்று நாம் சொல்லுவோம், யாராலும் வைக்காது. அதுபோல் மெய்கண்டாரும் அக்காலத்திலே விநாயகரை இங்கே குறிப்பிட்டிருந்தாலும் அது சாட்சாத் சிவபெரும்பொருளையே குறிப்பிடுகிறார் என்பது பொருள். அந்த வகையிலே மங்கள வாழ்த்தை நிறைவு செய்த மெய்கண்டார் அவையடக்கம் அருளுகின்றார். அதனையே அந்த அவையடக்கத்தை சுவாமிகள் பல நூல்களிலிருந்து உதாரணம் சொல்லி விரித்து கூறுகின்றார். அந்த காட்சியைத்தான் நாம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ முழுசாக நம்ம குருநாதரிடம் சிவஞான போதத்தை கேட்டு நாம் சிந்தித்திருக்கின்ற நிலையில் மேலும் விரிவாக பல நூல்களிலிருந்த உதாரணங்களை இங்கே குறிப்பிடுவதுதான் சிவஞான மாபாடியத்தில் முனிவர் அருளியது. இதற்கென்று தனியாக பாடல்களை எல்லாம் சுவாமிகள் அருளவில்லை, சிற்றுரை போல அருளவில்லை. பேருரையில் நிறைய நூல்களை உதாரணமாக சொல்வதுதான் பேருரை. இந்த நூலில் எப்படி சொல்லியிருக்கு, இந்த நூலில் எப்படி சொல்லியிருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு வினா ஒன்று எழுப்பி இதுக்கு ஒரு பதிலை சொல்லி, இந்த நூலில் எப்படி சொல்லியிருக்கு என்பது சொல்வதுதான் பேருரை. இதற்கென்று பாடல்கள்லாம் தனியாக இல்லை, பேருரை என்பது பல உதாரணங்களை பல நூல்களிலே சிந்தித்து அருளியிருக்கின்றார். அந்த வகையிலே இப்பொழுது நாம் சிவஞான மகாபாடியத்தில் மெய்கண்டார் அவருடைய அவையடக்கத்திற்கு சிவஞான முனிவர் என்ன சொல்கிறார், மெய்கண்டார் சொல்லிய பாடலை சிந்தித்து என்னெல்லாம் உதாரணங்களை சுவாமிகள் அருள்கிறார் என்பதைத்தான் இன்றைய அவையடக்கத்திலே மகாபாரியத்திலே சிந்திக்க இருக்கின்றோம். தம்மை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார், தம்மை உணர்ந்து தமை உடைய தன் தமையுடைய தன் உணர்வார், எம்மை உடைமை எமை இகழார், தம்மை உணரார் உணரார் உடங்கு இயந்து தம்மின் புணராமை கேளாம் புறன். அவையடக்கம் தம்மை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார், எம்மை உடைமையமைகளார், தம்மை உணரார் உணரார் உடங்கியந்து தம்மின் புணராமை கேளாம் புறன். சாமி மங்கள வாழ்த்திலே இறைவனையும் இறைவனால் இயம்பும் நூல் பற்றியும், அதாவது சிவஞான சித்தியாருடைய பரபக்க பாயிரத்தை சுட்டிக்காட்டியும் நிறைவு செய்த சிவஞான முனிவர் அந்த நினைவிலேயே அதை நினைவுபடுத்தியே அவையடக்கத்திற்கு சிந்தனை மேற்கொள்கின்றார். ஆக மங்கள வாழ்த்தில் சிவமே இறைவன் என்று கூறிய அவர் இப்பொழுது அவையடக்கத்துக்கு வருகின்றார். அவையடக்கத்திலே இரண்டு முக்கிய கருத்துக்களை இங்கே குறிப்பிடுகிறார் முனிவர். சிவனால் அருளப்பெற்ற நூலினை உணர்ந்தார். நாமெல்லாம் தினசரி தேவாரம் திருவாசகம் சிவ ஆகமங்கள் 28 அதை மூணாக பிரிக்கிறோம். தந்திரம் மந்திரம் ஞானம் உபதேசம் என்று பிரிக்கிறோம். கர்மகாண்டம்
அடுத்த உபாசன காண்டம், அடுத்ததாக உபதேச காண்டம், அது ஞானம். தந்திரம் மந்திரம் ஞானம், கர்மகாண்டம் உபாசன காண்டம் உபதேச காண்டம். கர்மகாண்டத்திலே கோயில் அமைப்பு, எங்கே இறைவன் இருக்கிறான், எங்கே ஆன்மா இருக்கிறது என்ற செய்திகளை எல்லாம் சொல்வது கர்மகாண்டம். சரியே, உபாசன காண்டத்தில் கிரியையில், அதுலதான் தேவாரம் திருவாசகம் எல்லாம் வருது. வாயால போற்றி வணங்குதல், பூசை புனஸ்காரம் எல்லாம் அதுலதான் வருது. அடுத்ததாக ஞான காண்டம், அதுலதான் இந்த சைவ சித்தாந்தம் எல்லாம் வருது, நூல்கள்லாம் வருது. இந்த ஞான காண்டம் உயர்ந்த நிலையில் தான் கிடைக்கும். தேவாரம் திருவாசகம் எல்லாம் படித்த நிலையிலே சரியை கிரியையை தாண்டி யோக நிலை தான் இந்த சைவ சித்தாந்தம். அதிலே பதியை பற்றியும் தடைப்பொருளாகிய ஆணவம் கண்மம் மாயையை பற்றியும் விரிவாக சொல்லி, இந்த உயிரானது தடையை தள்ளிவிட்டு இறைவனை கொள்ள வேண்டும், தள்ள வேண்டியதை தள்ளி இறைவனை கொள்ள வேண்டும் என்ற அற்புத செய்தியை சொல்கிறது. எதுனா ஞான காண்டத்தை, அதுதான் உச்சபட்ச பலன், ஆன்ம பலன், ஆன்மாவிற்கான பலனை எங்கே சுவாமிகள் அருள்கின்ற. அதில் சிவனால் அருளப்பெற்ற நூலினை உணர்ந்தார் யாருன்னா நாம தான். தேவாரம் திருவாசகம் சித்தாந்தம் எல்லாம் படிக்கிறோம். இது ஆகமங்கள் மூலமாக இறைவனால் அருளை பெற்றது. நாம நூல் வெளியிட்டிருக்கோம் நினைச்சுக்கூடாது. மெய்கண்டார் அருளிற்கார எல்லாம் அங்கே கல்லால் நிழலில் இருந்து இறைவன் அருளியது தான், அருளாளர்கள் மூலமாக அருளியது தான் இந்த நூல்கள் எல்லாம். யாரோ ஒரு தனிநபர் அருளியதல்ல, இறைவனே குருநாதர் மூலமாக நமக்கு அருளியது, அல்லது குருநாதராக வந்து நமக்கு அருளியது. அழகிய திருமேனி காட்டி திருப்பெருந்துறையுறை கோயிலும் காட்டி அந்தனன் நாவலும் காட்டி காணாததெல்லாம் காண்பித்து கேளாததெல்லாம் கேள்வித்து, இத்தனை நாளும் நான் கேட்காது. இதான் ஆகமங்கள். இறைவனை அடையக்கூடிய வழியை இதுவரைக்கும் நான் கேட்டதில்லை, இன்னைக்கு தான் கேட்டேன், காது கொடுத்து கேட்டேன். ஆக அந்த ஆகமங்களை இறைவன் இப்படி குருநாதர் வழியாக நூல்கள் மூலமாக நமக்கு அருளியிருக்கின்றான். சிவனால் அருளப்பெற்ற இந்த நூலினை எல்லாம் யார் உணர்ந்தார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையிலே உயர்ந்தவர்கள். அப்படி சிவாகமங்கள் மூலமாக இறைவன் அருளிய தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட 12 திருமுறைகள் தேவாரம் அப்புறம் 14 சாத்திரங்கள் இது போன்ற அத்தனை நூல்களையும் சைவ நூல்களை எல்லாம் யார் கற்றுணர்ந்தார்களோ அவர்களே உயர்ந்தவர். அதற்கு நேர் மாறாக மற்ற சமய கருத்துக்களை மட்டும், இப்போ நாமளும் படிச்சிருப்போம், சைவ சமய கருத்துக்களையும் படிச்சிருப்போம், பிற சமய கருத்துக்களையும் படிச்சிருப்போம். அப்போ தான் நமக்கு வந்து பரபக்கம்னு படிக்கிறோம் பிற சமய கருத்துக்களை. அப்போ தான் நமக்கு அதில் உள்ள குறைகள் தெரியும், நமக்கு அப்போ தான் இதில் உள்ள நிறைகள் நமக்கு புரியும். ஆனால் வெறும் பரபக்கமாகிய பிற சமய கருத்துக்களை மட்டும் படித்தவர்கள் குறையுடையவர் என்கிறார். அது மிக பிறப்பினுடைய குறை, மிக பிறப்பு பெற்றதே பெற்றதனுடைய அறியாமையில் மூழ்கி இருக்கப்படும். இறைவன் தனு தரண புவன போகங்களை கொடுத்தும் முழுமையாக பயன்பெறாதவர்கள் என்று சொன்னார். அதிலே நாகக்கரசு பெருமான் முதல் பாட்டிலே குறிப்பிடுகின்றார். ஒரு கரையில் போய்கிட்டு இருக்கான், ஒரு பக்கம் இது மாதிரி சாமி உட்கார்ந்துருக்கார், குருநாதர் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு பார்க்குறாரு. இவர் போய்கிட்டு இருக்காரு, அவர் கூப்பிட்டுருந்தா அந்த பக்கம் வந்திருப்பார். அங்கே ஒரு குளம் இருக்குது, அவர் கூப்பிடவே இல்லை. இடது பக்கம் இருந்தவன் குளம் ஒன்று இருக்குது, அங்கே ரெண்டு பேர் நின்றுட்டு இருந்தாங்க முட்டை போட்டு எல்லாம் கட்டி. இங்கே வா, இது நல்ல குளம், குளிக்கலாம்னா உடனே போனார், குளித்தார். அப்புறம்தான் தெரியுது அது குளமே இல்லை, நாற்றமுடைய நீர், இதில் தெரியாமல் வந்து குளிச்சுட்டோம், அது சாக்கடை மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியல.
அது அவரே சொல்றாரு, காத்தாள்பவர் காவல் நில்லாமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று. அதனால சாமி எம்மேல குற்றம் இல்லை அப்படின்னு சாமிகிட்டே சொல்லி, இறைவன் காத்தாள்பவரா அங்கே இருந்து சரியான நேரத்திலே 60 வயசிலே காத்தாண்டு கொண்டார் சூழல் நோயை. அப்படியே சிவ ஆகமங்களை உணர்ந்தவர் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி, அந்த உணர வேண்டும் என்றாலும் அவனுடைய அருள் வேண்டும். சிவனால் அருளப்பெற்ற நூலினை உணர்ந்தவரே உயர்வும், மற்ற சமய நூல்களை மட்டும் கற்றவர் இழிவும் இங்கே கூறப்பட்டது. அந்த குளத்திலிருந்து மீண்டும் 60 வயசில் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு, மீண்டும் அதுக்கு முன்னாடியே இறைவனால் திலகவதியார் மூலமாக அவர் ஆட்கொள்வதற்கு முன்னாடியே சூளை நோய் கொடுத்து அவர் விடுவிடி விட்டு அப்புறம் இங்கே வந்து ஆட்கொண்டு இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆக ஒரு கால எல்லையில் அவர் மாறுகிறார். அதற்கு முன்னாடி பிற சமய கொள்கையில் மட்டும்தான் இருந்தார். மற்ற சமய நூல்களை மற்றும் கற்றவர் இங்கே குறை கூறப்பட்டது என்று சொல்ல வேண்டும். ஆக இங்கே ரெண்டு விஷயத்தை சொல்றார். சைவ சமயத்திலே நின்று சைவ நூல்களை கற்றவர்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் என்றும், கண்ணு காது மூக்கு கை கால் எல்லாம் பெற்றும் சைவ சமயத்தை பற்றி அறியாது, புற சமயத்தை பற்றி மட்டுமே அறிந்த நிலையில் இருப்பவர்களுடைய குறையும் இங்கே கூறப்பட்டது. குடிகுடி குழாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லோதோ ஆனந்த வெள்ள பொருள் பண்டும் என்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே. குடிகுடியாக ஈச காட்சை மின் குழாம் என்று குறிப்பிடுகிறார். இவர்களுடைய உயர்வு கூறப்படுகிறது, இங்கே உயர்வு கூறப்படுகிறது. குடிகுடியாக ஒவ்வொரு ஜென்மமாக இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடியவர். ஆனால் பிரசமய சைவ கருத்துக்களை மட்டும் கற்றுணர்ந்து சைவ சமயத்தை கற்காதவர்கள் வீண் பிறந்தது என்பதுதான் இந்த அவையடக்கத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கருத்து. இந்த அவையடக்கத்திலே எதனை எவ்வாறு உணர வேண்டும் என்பதை இங்கே அற்புதமாக சொல்கிறார். எதனை எவ்வாறு உணர வேண்டும், எதனை எவ்வாறு உணர்ந்து என்ற அரிய கருத்தினை சிவஞான முனிவர் பதிவு செய்கின்றார். எதனை எவ்வாறு உணர்ந்து, ஞான ஆசிரியரிடம் கேட்கப்படும் நூல் உணர்ந்து, இதுதான் முக்கியமான பகுதி. எதனை எவ்வாறு, எதனை என்பது ஞானாசிரியரிடம் கேட்கப்படும் நூல். இப்போ நம்ம இந்த மாபாடியை நடத்துகிறோம், ஞானாசிரியரிடம் கேட்கப்படும் நூல் எதனை எவ்வாறு உணர்ந்து எவ்வாறு உணர வேண்டும் என்ற அற்புத செய்தியும் இங்கே குறிப்பிடுகிறார் சுவாமிகள். தன் இந்த இடத்துல தம்மை உணர்ந்து, தமையுடைய தன், தன் என்பது இறைவனை உணர்த்திட்டு, இந்த இடத்துல தன் என்பது இறைவனை உணர்த்துகிறது. தம்மை உடைய தன் சாவித்திரியமா உன் மைக் ஆஃப் பண்ணுங்க பிளீஸ். தம்மை உடைய தன் சிவாகம நூல் உணர்ந்தார் சிவனுக்கு உரியவர். சிவ ஆகம நூல்களை எல்லாம் யார் உணர்ந்தார்களோ, இப்போ தேவார நீங்கள் படிக்கிறீங்க, திருவாசகம் படிக்கிறீங்க, சைவா சித்தாந்தம் படிக்கிறீங்கன்னா நீங்கள் யாருக்கு உரியவர்னா சாட்சாத் சிவபெருமானுக்கு உரியவர் என்பதை அங்கே அழகாக சொல்றார். தம்மை உடைய தன், தம்மை உடைய தன் சிவாகம நூல் யாரெல்லாம் உணர்ந்தார்களோ அவர்கள் எல்லாம் சிவன் கூறியவர். தன் தன்ன சிவபெருமான், அவருக்கு உரியவராம் இந்த சிவாகம நூல்களை எல்லாம் கற்றவர்கள். நீங்கள் தேவாரம் படிச்சிட்டீங்க, திருவாசகம் படிச்சிட்டீங்க,
சித்தாந்தம் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் யாருக்கு சொந்தக்காரர், யாருக்கு உரியவர்னா சாட்சாத் சிவபெருமானுக்கு உரியவர் என்பதை இங்கே அற்புதமாக சுவாமிகள் அருளுகின்றார். இங்கே எம்மை உடைமை என்று ஒரு கருத்தை குறிப்பிடுகின்றார். அத்தகையோருக்கு, யார் இந்த நூலை படித்தோருக்கு யாம் அடிமை என்கிறார். எம்மை உடைமை, இது சோமாச்சி நாரனார் நாயனார் புராணத்திலே ஒரு பாட்டு, சேக்கிலார் பெருமான் அருளிய புராணத்திலே ஒரு பாட்டு. எத்தன்மையராயினும், அவன் எப்படிப்பட்ட கெட்ட பயலா இருந்தாலும் சரி, நல்ல பயலா இருந்தாலும் சரி, எத்தன்மையராயினும் ஈசனுக்கு அன்பர் என்றார் அத்தன்மையர்தான் எம்மை ஆள்பவர் என்று கொள்வார். எம்மை ஆள்பவர் யார்னா, சிவனுக்கு யாரெல்லாம் தொண்டர்களோ அவர்கள் தான் எனக்கு தலைவர், அவருக்கு நான் அடிமை சொல்லுவார் அப்பர் சுவாமி. சங்க நிதி பதிமணி இரண்டும் தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போ மல்லோ. ஆனா யாரதையா மதிப்பீங்க? கங்கைவார் சடை கரந்தாக்க அன்பராகி அவர் கண்டீர் நாம் அணங்கும் கடவுளாரே. அவன் ஆ உரித்து தின்று உளரும் புலையரேனும், அவன் எப்படிப்பட்டவன் வந்தாலும் எனக்கு அவளை. கங்கைவார் சடை கரந்தாக்க அன்பராகி அவர் கண்டி நாம் அணங்கும் கடவுளாரே, அவன்தான் எனக்கு கடவுள். சோமாசிமார் புராணத்தில் எத்தன்மையராயினும் ஈசனுக்கு அன்பர் என்றால் அத்தன்மையர்தான் எம்மை ஆள்பவர் என்று கொள்வார். சித்தம் தெளிய சிவன் ஐந்தெழுத்தோதும் வாய்மை நித்தம் நியமம் என போற்றும் நெறியின் நின்றார். இதுவே அவருடைய தொண்டு, வேற எதுவுமே கிடையாது. கணநாதர் புராணத்திலே ஒரு காட்சி, கணநாதர்னா பூதகணங்களுக்கு தலைவர் என்று பொருள். கைலாயத்தில் அவர் பூதகணங்களுக்கு தலைவராக போயிட்டார், அதனால அவருக்கு பேர் கணநாதர். அவர் என்ன தொண்டு செஞ்சார் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் இன்னொரு தேவாரம் பண்ணாங்க, ஞான சம்பந்தர் இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லுவோம், மாணிக்க வசத்தர் இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம். ஆனால் இவர் என்ன தொண்டு செஞ்சார்னா ஒன்றும் செய்யலை. யாரெல்லாம் இறைவனுக்கு தொண்டு செய்கிறார்களோ அவர்களுக்கு போய் உதவி செய்வார், அவ்வளோதான். பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க, பாட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க, விளக்கு இல்லையா விளக்கு போட்டு விடுவாராம், அவ்வளோதான். அந்த இடத்த கூட்டி விடுவாராம். நல்ல நந்தவன பணி செய்வோர், தோட்டத்தை பண்ணி பூவெல்லாம் யார் செய்யறாங்களோ, நல்ல நந்தவன பணி செய்வோர் நருந்துணர் மலர் கொய்வோர். காலையில் எந்திரிச்சு சாமிக்கு பூ பறிக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் உதவி செய்யணுமோ அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். அழகிட்டு மெழுக்கமைப்போர், கோயிலெல்லாம் போய் மெழுகி கூட்டி மெழுகு. திருமஞ்சனம் இடுவோர், நல்ல சாமிக்கு அபிஷேகம் பண்றவங்களாம் போய் நின்று பக்கத்தில் உதவி செய்வது. திருமுறை எழுதுவோர் வாசிப்போர், யாரெல்லாம் திருமுறை எழுதுவாங்களோ வாசிப்பாங்களோ அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கறது, அது மாதிரி பண்ணி என்ன உதவி. ஐயோ நூல் எழுதுறாரு சாமிக்கு, எந்த இதுவும் தடையும் வரக்கூடாதுன்னு என்னால் முடிஞ்சு எனக்கு தெரிந்த அறிவை பயன்படுத்தி அவர்களுக்கு உதவுவதுதான் அந்த தொண்டு, அவர் செய்கிற தொண்டு. ஆக சிவாகம நூல்களை யாரெல்லாம் கற்றாரோ அவர் தான், அவருக்கு நான் அடிமை. அவரே எமக்கு தலைவன், எம்மக்கு உடையவன், அதாவது எம்மை உடையவன், அவருக்கு நான் அடிமை. எம்மை உடையவன் யார்னா சிவாகம நூல்களை கற்றவர்கள். தம்மை உடையதன் சிவாகம நூல் உணர்ந்த சிவனுக்குரியவர்கள். எம்மை உடைமை அத்தகையோர்க்கு யாம் உடைமை. ஆக சிவாகம நூலை கற்றவங்களுக்கு நான் அடிமை, உடைமை என்று குறிப்பிடுகிறார். இங்கே உடைமைக்கு இரண்டு பொருள் முனிவர் குறிப்பிடுகிறார். சிவஞான முடிவு இறைவன் இரண்டு பொருள்களை உடைமையாக வைத்திருக்கிறார். மொத்தம் மூணே பொருள் தான், பதி பசு பாசம். பதி விட்டுருங்க அவன் எல்லாத்துக்கும் மேலே, அவன் பசுவோடையும் கலந்திருக்கிறான், பாசமாகிய இந்த உலக பொருள்களோடும் கலந்திருக்கிறான். அப்ப ரெண்டையுமே அவன் கையில் வச்சிருக்கான். இறைவன் உயிர்களை எப்படி கையில் வச்சிருக்கான், இந்த அறிவில்லாத சடப்பொருள்களை எப்படி கையில் வச்சிருக்கான், இதை ரெண்டு விதமாக முனிவர் குறிப்பிடுகிறார். சாமி ரெண்டையுமே உடைமையாக வச்சிருக்கான்,
இந்த ரெண்டு உடைமையும் எவ்வாறு இருக்கிறது என்பதை சுவாமிகள் குறிப்பிடுகிறார். உயிர்களை அடிமையாகவும், உயிர்களை ஆள் ஆகவும், அதாவது அடி ஆள் ஆகவும் என்று பொருள். அடிமைனா அடி ஆள், இறைவனுடைய திருவடிக்கு ஆளாக வைத்திருக்கிறார், அடியாள் என்று அதற்கு பொருள். உமை மணவாளனுக்கால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பல்ல அன்று கூறுதுமே சீரும் திருவும் புளிய சிவலோக யாயகன் கேவடி கீழன் சென்றங்கு, யாரும் அறியாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில், ஊரும் உலகும் கலர உலர உமை மணவாளனுக்கால் பாரும் விசும்பும் அறியும் பரிசுனம் பல்லாண்டு கூறுதுமே. ஆக உமை மணவாளனுக்கு ஆள் என்றால் அடிமை என்று பொருள், அடிக்கு ஆள், அடியாள் என்று பொருள். இப்ப எல்லாம் உலகத்தில் அடியாள்னா வேற பொருள் கொள்றாங்க, பின்னாடி ரெண்டு பேர் வந்தா அடியாள்ன்றாங்க. இறைவனுடைய திருவடிக்கு ஆள் என்று, ஆள் என்பது அடிமையை குறிக்கக்கூடியது. ஆக இறைவன் உயிர்களை அடிமையாக கொண்டுள்ளார். இறைவன் எசமானனாகவும் உயிர்கள் நாயாகவும் அடிமையாகவும் இருக்கின்றன. அதனால்தான் எல்லாத்திலையும் மாணிக்கவாசகர் 28 இடத்துல நாயேன் என்று குறிப்பிடுகிறார். ஏன் வேற விலங்குகளை சொல்லவில்லை என்றால், நாய்கிட்ட ஒரு நல்ல 1000 கெட்ட குணங்கள் இருந்தாலும், அதே போல் நம்மிடம் 1000 கெட்ட குணங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு நல்ல குணம் உண்டு. அது என்ன என்றால், தலைவனை அறியக்கூடிய ஆற்றல் நாய்க்கு. நீ எம்னா மாறு வேஷம் வேணாலும் கூட்டு வந்துடும். நீ கணவன் மாறு வேஷம் போட்டு வந்தால் பொண்டாட்டிக்கு தெரியாது, பொண்டாட்டி மாறு வேஷம் போட்டு வந்தால் கணவனுக்கு தெரியாது, ஆனால் நாய்க்கு தெரியும் வந்திருப்பவன் நம் தலைவன் என்று எத்தனை வேஷம் போட்டாலும். ஆக தன் 1000 கெட்ட குணங்கள் நாய்க்கு இருந்தாலும் தன் தலைவனை காணுகின்ற ஆற்றல் நாய்க்கு உண்டு என்பதனாலேதான் மற்ற சிவராசிகளை உதாரணமாக சொல்லாமல் நாயே நாயேன் என்று 28 இடத்திலே குறிப்பிடுகின்றார். நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கருளியவார். நாயேனின் தன் அடிகள் பாடுவித்த நாயகனை என்று அற்புதமாக நாயை உதாரணமாக இங்கு கொண்டார். அப்போ ஆண்டான் அடிமை என்ற உறவு, உயிருக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு என்னன்னா ஆண்டான் அடிமை. ஆக இறைவன் உயிர்களை அடிமையாக கொண்டுள்ளான், அதான் அடிமை என்ற உடைமையாக வைத்திருக்கிறான். அதே நேரத்தில் மாயை கண்மம் என்று சொல்லக்கூடிய உலக சடப்பொருள்களை எல்லாம் இறைவன் எவ்வாறு வைத்திருக்கின்றான் என்றால் உடமையாக வைத்திருக்கிறான். ஆக உயிர்களை அடிமையாகவும் ஏனைய அறிவற்ற பொருள்களை எல்லாம் இறைவன் உடமையாகவும் வைத்திருக்கிறான். அந்த உடமையைத்தான் உயிருக்கு எடுத்து கொடுக்குறான். இந்த உடம்பை வச்சுக்கோ, இந்த தங்கத்தை வச்சுக்கோ, வெள்ளியை வச்சுக்கோ, சேர் வச்சுக்கோ, பேசுறதுக்கு மைக் வச்சுக்கோ, சாப்பிட்றது எல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு ஒன்றுனா கொடுக்குறார். ஆக உடைமையை எடுத்து உயிர்களுக்காக கொடுக்கிறான். மாய காரியத்தில் இருந்த பொருள்களை எல்லாம் எடுத்து உயிர்களுக்கு. எப்படி ஒரு பெண்ணுக்கு அம்மா வந்து கல்யாணத்தின் போது அத்தனை சீர்வரிசைகள்லாம் கொடுத்து அனுப்புகிறாரோ, அதுபோல் நம்முடைய பிறவியில் அத்தனை உடம்பையும் கருவிகளையும் அத்தனை சீர்வரிசைகள் போல இறைவன் நமக்கு கொடுத்து வினை இன்ப துன்பம் எல்லாத்தையும் ஊட்டுவது போல அற்புதமாக கொடுத்து அனுப்புகிறார். ஆக உடமையை எடுத்து இந்த அடிமைக்கு கொடுக்கிறான் என்றுதான் அதற்கு பொருள். ஆக இறைவன் சடப்பொருள்களை உடைமையாகவும் அறிவு பொருள்களை அடிமையாகவும் வைத்துள்ளான் என்ற அற்புத கருத்தினை இங்கே சுவாமிகள் நமக்கு அருளியிருக்கின்றார். எம்மை உடைமை அத்தகையோர்க்கு யான் அடிமை என்று சுவாமிகள் இங்கே அந்த மேகண்டார் அடிமை என்பதை இங்கே சுவாமிகள் நமக்கு உணர்த்தி உடைமைக்கு இங்கே விளக்கம் வருகின்றார். இறைவன் உயிர்களை அடிமையாகவும் சடப்பொருள்களை எல்லாம் உடைமையாக வைத்திருக்கிறான் என்று சொல்லி அடுத்ததாக தன் உணர்வா என்ற கருத்தை சுவாமிகள் எடுத்துக்கொள்கிறார். தன் உணர்வார், அதாவது தன்னை உணர்வார்கள். நான் யார், என் ஞானங்கள் யார் என்று மாணிக்க வாசகன் முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறேப்பா, அப்புறம் எனக்கு கொடுத்த உடம்புலாம் தெரிஞ்சுக்கிறேன், அப்புறம்லாம் இறைவன் நான் தெரிஞ்சுக்கிறேன். கேள்வி குவஸ்டின். தன் உணர்வார், தன்னை உணர்வார் என்று உயிர்களை இங்கே குறிப்பிட, தன்னை உணரக்கூடிய உயிர்கள், உயர்ந்த நிலையில் ஆகம நூல்களை கற்ற உயிர்கள் என்று பொருள். நான் யார், நான் ஓர் உயிர், எனக்கு தலைவன் இறைவன், அவனுக்கு அடிமை நான்,
என்ற எந்த விடயத்தை யார் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் தன்னை உணர்ந்தவர்கள் என்று சொல்லி யமைகளா அப்படி சிவாகமங்கள் நூலை கற்று இறைவனுக்கு அடிமையாக இருந்து தன்னை உணர்ந்த அடியவர்கள் நாம் அடிமை சிவன் நமக்கு ஆண்டார் அதை சொல்வார் எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா என்று குறிப்பிடுகிறார் எனக்கு தலைவன் நீதாயா எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா ஏழவர் குழலிமார் இருவர் என்று அற்புதமாக அங்கே அருள்பத்திலே குறிப்பிடுவார் சுவாமி நாமும் இங்கெல்லாம் தலைவன் தான் சொல்கிறோம் இங்கேயும் தலைவன் என்ற வார்த்தையை இது போன்ற திருமுறைகளிலிருந்து தான் எடுத்திருக்கிறார்கள் தலைவன் என்ற வார்த்தையெல்லாம் இப்போ நாம சொல்லுவோம் உடல் மண்ணுக்கு உயிர் தலைவனுக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை உடல் மண்ணுக்கு தான் உயிர் எந்த தலைவனுக்கு தான் நமக்கு தெரியல எமைகளார் என்று சொல்கிறார் அப்பேற்பட்ட சிவ ஆகமங்கள் நூல்களை கற்று இறைவனுக்கு அடிமையாக இருக்கின்ற அந்த உயிர்கள் நாம் இறைவனுக்கு அடிமை இறைவனே நமக்கு தலைவன் என்ற விடயத்தை தன்னை உணர்ந்த தன் நிலையை உணர்ந்தவர்கள் நிச்சயமாக இந்த நூலையும் எம்மையும் இகழமாட்டார்கள் நிச்சயமாக நூலை எழுதிய நம்மையும் அந்த நூலில் உள்ள குற்ற குறைகளை எல்லாம் இருந்தாலும் கூட நிச்சயமாக இகழமாட்டார்கள் என்ற அற்புத செய்தியினை இங்கே குறிப்பிட்டு அத்தகையடியார்க்கு யாமடியார் அத்தகையடியார்க்கு மெய்கண்டார் அடியார் என்று குறிப்பிடுவதை இங்கே முனிவரும் குறிப்பிடுகிறார் முனிவர் குறிப்பிட்டு அந்த செய்தியை நினைவூட்டுகிறார் அத்தகைய அடியார்க்கு அடியார் யாம் மெய்கண்டார் ஆதலால் எமது குற்றம் ஒதுக்கி எமது குற்றத்தை ஒதுக்கி குணம் மற்றும் ஏற்பார் அதில் இல்லை குற்றம் குறை ஏதாவது சொல் பொருளிலையோ ஏதாவது குற்றங்கள் இருந்தால் அதை நீக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை நிச்சயமாக ஏற்பார்கள் என்று அவையடக்கத்திலே சுவாமிகள் இங்கே குறிப்பிடுகிறார் அதிலே சுவாமிகள் குறிப்பிடுகின்ற உதாரணம் இதுக்கு இந்த உதாரணம் என்ன அப்படின்னா திருவாசகத்திலே அம்மானை என்ற பாடலில் இருந்து 20வது பாடலை இங்கே சுவாமிகள் குறிப்பிடுகிறார் பெற்றி பிறர்க்கரிய பெம்மான் பெருந்துரையான் கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி மதுரைக்கு குதிரையின் மேல் வந்தருளி மாவார ஏறி மதுரை நகர் வந்தருளி கோவார்ந்த கோலம் திகழ பெருந்துரையார் குற்றேவல் கொண்டருளும் பூவார் கடல் பரவி பூவல்லி கொய்யார் மதுரைக்கு வந்து குதிரை மேல வந்து என்னுடைய குற்றங்களை எல்லாம் போக்கி கோவாக வந்தருளி அரசனாக வந்தருளி மா அரசனாக வந்தருளி மாவார ஏறின குதிரை மேல ஏறி வந்து என் குற்றங்களை எல்லாம் போக்கி கோவாகி வந்தம்மை குற்றேவல் கொண்டருளும் பூவார்கடல் பரவி பூவல்லி கொய்யா என்று அங்கே மாணிக்க வாசல் அதே போல இங்கே முனிவர் குறிப்பிட்டிருக்கின்ற பாடல் கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி குற்றங்கள் நீக்கி சாமியோட நான் சேரணும்னா என்னுடைய குற்றம் நீங்கினாதான் நான் சாமியோட சேர முடியும் நான் சுத்தமானாதான் சாப்பிட முடியும் சாப்பாட்டில் இருக்கிற கல்ல மண்ணை எடுத்தா தான் நான் சாப்பிட முடியும் சாப்பாட்டில் இருக்கிற ஒரு முடியோ ஒரு கல்லோ இருந்தால் அதை எடுக்காம நான் சாப்பிட முடியாது குற்றங்களை நீக்கி நான் சுத்தமாக வேண்டும் யான் எனது என்னுரை மாய்த்து கோதியில் அமுது ஆனானே குலாவதில்லை கண்டேனே உயிர்கிட்ட ரெண்டு குற்றம் யான் என்ற குற்றமும் எனது என்ற குற்றமும் உயிர்கிட்ட இருக்குதா யான் என்ற குற்றமும் எனது என்ற குற்றமும் உயிர்கிட்ட இருக்குதா சூரபத்மன் மேலே முருகப்பெருமான் ஞான வேலை ஏவுறார் ஞான வேலை ஏவுறார் ஞானம் போய் சூரபத்மன் மேலே பதியுது ரெண்டாக பொழக்குது ஒரு பக்கம் சேவல் ஒரு பக்கம் மயில் ஒரு பக்கம் யான் பழக்குது ஒரு பக்கம் எனது பழக்குது இப்போ ஆன்மா சுத்தமாயிடுச்சு சுத்தமானவனை சாமி தன்னோட சேர்த்துக்கிட்டார் சூரபத்மனை யான் எனது என்னுரை மாய்த்து கோதியில் அமுது ஆனானே குலாவு தில்லை கண்டேனே
தில்லையிலே என்னுடைய யான் என்ற குற்றமாக குற்றத்தையும் எனது என்ற புறக்குற்றத்தையும் நீக்கிய அந்த பெருமானை நான் தில்லையில் கண்டேனே என்று பாடுகிறேன். அதே போல சூரபத்மனுடைய முருகப்பெருமானுடைய வரலாற்றிலே கந்த புராணத்திலே குறிப்பிடுகிறார். ஞானவேல் பதிந்த மாத்திரத்திலேயே சூரபத்மனுடைய யான் ஒரு பக்கமும் எனது ஒரு பக்கமும் பெரிய சேவலும் மயிலுமாக பெரிய சூரபத்மனை தன்னோடு சேர்த்து கொண்டார். ஆக ஆன்மா தன்னை சுத்தப்படுத்தினால் ஒழிய இறைவனை இறைவன் ஆட்கொள்வது கடினம், இறைவன் ஆள முடியாது. ஆன்மாவை தூயப்படுத்தி சுத்தப்படுத்தி அந்த வினைகளை எல்லாம் வறுத்து உனக்கில்லாததோ வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தவன் அவரே வறுக்கிறார், வறுக்க வச்சு. ஆனால் வறுக்கிற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். உன்னாதிரே வர்றார். மலங்கினேன் கண்ணு நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துரை விளங்கினே வினை கேட்டனே இனிமேல் விளைவது அறிந்திலே. நாளைக்கு நடப்பது எனக்கு தெரிந்தால் நான் கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பேன். நாளைக்கு நடப்பது எனக்கு தெரியல. ஒரு சினிமாவுக்கு போறோம், அப்படியே முதல் நாள் ரிலீஸ் ஷோ, அதுல நானும் போறேன், நிறைய பேர் போயிருக்காங்க, பார்க்குறோம். ஐயோ கதாநாயகி கதாநாயகி ஆபத்துன்னு அப்படி முன்னி சீட்டில் வந்து உட்காருவோம். ஆனால் பக்கத்தில் டைரக்டர் உட்காந்துருப்பார், அவர் மகிழ்ச்சியாக உட்காந்துருப்பார். ஏன்னா அடுத்து நடக்க போகிறது அவருக்கு தெரியும், அதனால் அவர் கவலைப்படாமல் உட்காந்துருப்பார். ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதனால அந்த கவலையோடு உட்கார்ந்துருக்கேன். விளங்கினேன் வினை கேடனேன் இனிமேல் விளைவது அறிந்திலே. அப்போ வரார குருநாதர் வந்து கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்தொரு. நீரை மாற்றி ஒன்ன ஒன்னுடைய வினையை வறுக்கணுமா, வறுத்துருவோம். உனக்கு இல்லாததோர் வித்து மேல் விளையாம என் வினை ஒத்தது. அது வரைக்கும் கணக்கு வாத்தியாரா இருந்த சிவபெருமா பெரிய கணக்கு வாத்தியார், எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈஸ்வரன். அவமன் செய்த பாவத்தை ஒரு பக்கமும் புண்ணியத்தை ஒரு பக்கம் கரெக்டா எழுதிட்டே வருவாராம். சிவ புண்ணியத்தை ஒரு பக்கமும் எழுதினே வருவாராம். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அறற்றுகின்றாரையும். ஆகா இந்த புண்ணிய செயல்களை செய்வோரெல்லாம் எழுதிட்டு வர்றான். பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரை வெட்டிய பொழுதுபோக்கி வீணடிக்கிறானே உடம்ப. நந்தவனத்தில் ஓராண்டி நாலாறு மாதம் குயவன வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்த ஆண்டி சித்தர். இந்த கொண்டு வந்த இந்த தொண்டி என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பை வீணா கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தான். அந்த உடம்பு அவ்வளவு முக்கியமானது. உடம்பு இல்லாமல் இறைவனை அடைய முடியாது. திருமூலர் சொல்றார், இந்த உடம்பை எனக்கு இப்படி கொடுத்துட்டியே சுவாமின்னு முதல்ல வருத்தப்படுறாரு. என்னால சாமி ரெண்டு நாள் விட்டா போதும், கண்ணில் அழுக்கிறது, மூக்கில் அழுக்கிறது, வாயில் அழுக்க எல்லாம் பேச முடியல பக்கத்தில், என்ன சாமி இப்படி உடம்ப கொடுத்துட்ட. முன்னம் உடம்பினை இழுக்கின்றேன், உடம்பின் உள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் குடிகொண்டான் என்று உடம்பினை யான் என்று ஓம்புகின்றேன். இந்த உடம்பு இல்லாமல் இறைவனை அடைய முடியாது என்ற அற்புத செய்தியை உடம்பை பற்றி மிக பெரிதாக சொல்கிறார். கொடுக்கப்பட்ட காலம் மிக குறிய காலம், உனை தினம் தொழுதிலேன் என்று சொல்லி இந்த உடம்பு எவ்வளவு மோசமானது, அதுக்குள்ளே உன்னை நான் தொழுதி விட வேண்டும், உன்னை அடைந்து விட வேண்டும் என்று அருணகிரிநாதன் சொல்கிறார். அவர் வர நிறைய பாடல் பார்த்தா உடம்பு கொடுக்கப்பட்ட காலம் மிக குறிய காலம், அந்த குறிய காலத்துக்குள்ளே நீ இறைவனை அடைவதற்கு என்ன செய்தாய், இந்த உடம்பை பயன்படுத்தி என்பதுதான் முக்கியம். சாதனம் மனம் மொழி மெய் மூன்று உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த உடம்பை வைத்து இந்த மூன்று துண்டுகளையும் நீ செய். உன்னால் எது முடியுமாச்சு, மனம் மொழி மெய்களால் செய்யக்கூடிய வாக்கு மனம் காயம் ஆக இந்த மூன்று துண்டுகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்பேற்பட்ட இதிலே குதிரையின் மேல் சுவாமி வந்தருளி என்னுடைய குற்றங்களை போக்கி குணத்தை மட்டும் கொண்டார் என்ற அற்புத செய்தியை இங்கே சொல்கிறார். என்னிடம் இருக்க நல்ல இப்போ திருவாசத்தில் ஒரு பாட்டு, என்ன பாட்டு அப்படின்னா 50 நீத்தல் விண்ணப்பத்தில் சொல்றார், 50 குற்றங்களை ஒத்துக்கொள்கிறார். அதான் அந்த பாட்டு. 50 குற்றங்களை ஒத்துக்கொண்டு சரணடையும் பொழுது 50வது பாட்டின் நிறைவில் இறைவன் குருநாதரை மீண்டும் காட்சி கொடுக்கிறார். உத்தரகோஷமாக ஆன்மாக்கள் செய்கின்ற 50 குற்றங்கள் அப்படி வரிசையாக பார்த்தீங்கன்னா அப்படி குற்றம்
அதுக்காக என்னை விட்டுடாத, அதுக்காக என்னை விட்டுடாத, விட்டுடுதி கண்டாய், விட்டுடுதி கண்டாய் என்று அப்படி கெஞ்சுவார் சாமி. விட்டுடாத, நான் அப்படி குற்றம்லாம் செய்கிறேன், அப்படி குற்றம்லாம் செய்கிறேன் என்று சொல்லி முதல் ரெண்டு வரி குற்றத்தை சொல்லிவிட்டு மூன்றாவது வரி என்ன பண்ணுவார்னா, அந்த குற்றம் செய்கிறவன் தான் என்னை விட்டுடாத சாமி என்று கேட்பார். ஆக 50 குற்றங்களை ஒத்துக்கொண்டு அந்த குற்றங்களை எல்லாம் நீக்கிக் கொள்கிறார். அந்த குற்றத்தை நீக்குதல் தான் நீத்தல் விண்ணம். நீக்கினவனே குருநாதர் வந்து காட்சி கொடுக்கிறார், ஆட்கொள்கிறார். ஆக குற்றங்களை நீக்கினால் ஒழிய இறைவனை அடைய முடியாது. அதான் 10 சூத்திரம், குற்றங்களை நீக்குதல். ஏகனாகி இறைவனை நிற்க மல மாயை தன்னோடு வல்வினை அன்றே. ஏகனாகி அபிராமி பற்ற அப்படியே இருப்பார். அப்போது அவர் அவர்கிட்ட சரபோஜி வர்றாரு, என்னென்னு கேட்குறாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவர் இருந்த நிலை ஏகனாகி இறைவனை நின்ற நிலை. அப்பொழுது அவருடைய குற்றங்கள் அவருடைய குற்றங்களே அல்ல இறைவன், அவருடைய செயல்கள்லாம் அவருடைய செயல் அல்ல இறைவன் செயல்கள். ஆக அவருக்கு எந்த விதமான மலபாயை தன்னோடு வல்வினை அன்றே, எந்த வல்வினையும் அவருக்கு கிடையாது. அதுதான் இங்கே குறிப்பிட. ஆக தூய்மை அடைந்து விட்டது ஆன்மா. வெறும் தூய்மை அடைந்து விட்டால் போதுமா என்றால் இல்லை. திருமணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, இவரும் சுத்தம் பெண்ணும் சுத்தம், அப்படியே சுத்தமாகவே இருங்க அப்படின்னா எந்த பலனும் இல்லை. ஆக இறைவனும் உயிரும் கலந்தால் ஒழிய உயிருக்கான பலன் இல்லை என்பது தான் இங்கே முக்கியமான விடயம். ஆக சுத்தம் என்பது முதல் நிலை, அடுத்ததாக இறைவனோடு கடத்தல் என்பது இரண்டாம் நிலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள. அதுதான் இங்கே சொல்கிறார், ஆன்மாம் சுத்தத்தை அடைகின்ற நிலை, மும்மல நீக்கத்தை அடைகின்ற நிலையைத்தான் பெற்றி பிறர்க்கரிய பெம்மான் பெருந்துரையான் கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி. சாமி நிலந்தன் மேல் வந்தருளி என்பதைத்தான் கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி. குற்றங்கள் நீக்கி வந்து என்னையா செஞ்சான், என்னுடைய குற்றங்களை நீக்கி அப்புறம் என்கிட்ட இருக்க நல்ல குணங்களை கொண்டு கோதாட்டி ஏன் மைந்தா, ஏன் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டியா, இனிமே படாத, நான் வந்துட்டேன் இல்லை, நான் குருநாதர் வந்துட்டேன், நீ கவலைப்படாத, உன் தாய் வந்துட்டேன் இல்லை, கோதாட்டி சுற்றிய சுற்றம் தொடர்ந்து அறுப்பான். என்னை எதெல்லாம் தேவையில்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோ அதை அறுப்பான். இப்போ கிரயோஜெனிக் இன்ஜின் சொல்லுவாங்க, சேட்டலைட்டை ஏற்றி ஏவும்போது, ராக்கெட் ஏவும்போது தேவையில்லாத 3 இன்ஜின் இருக்கும், அந்த 3 இன்ஜினை கழட்டி விட்டாலே சேட்டலைட்டு மேலே போய் சுற்றாது இறைவனை, அந்த உலகத்தை சுற்றாது. ஆனால் அந்த 3 இன்ஜின்லாம் இன்ஜின் இல்லாமல் மேலே போகவே போகாது ராக்கெட். அதுபோல் இறைவன் ஊட்டிருந்தான் கண்ணு மாயை ஊட்டி அந்த ராக்கெட்டை அப்படி மேலே எழுப்பி கடைசியில் 3 இன்ஜினையும் கழட்டி விட்டுறோம். ஆனால் கண்ணு மாயை 3 கழட்டிருச்சு. இப்போது இறைவனை ஆன்மா சுத்தமாக சுத்திக்கிறோம். சுற்றிய சுற்ற தொடர்பு அறுப்பா தொல்புகளே பற்றி பாசத்தை பற்ற நாம் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுதுதான் அம்மா. சுவாமிகள் குறிப்பிட்ட பாடல் இதுதான். திருவாசத்தில் அம்மா நிலை 20 பாடலை குறிப்பிட்டு சுவாமியனுடைய குற்றங்களை நீக்கி குணமென கொள்வான் என்று அற்புதமாக சொல்லி, அதனால் எம்மால் செய்யப்படும் நூலையும் மெய்கண்டாரால் செய்யப்படும் இந்த நூலையும் இகழ்ந்து ஒதுக்காமல் ஏற்பர். ஆக இந்த மாதிரி குற்றம் நீக்கப்பட்ட அடியார்கள், சைவ நூல்களை கற்ற அடியார்கள் நிச்சயமாக இந்த நான் எம்மால் செய்யப்பட்ட இந்த சிவஞான போதை என்ற நூலையும், அந்த நூலை படித்தவுடன் அதில் ஏதேனும் குற்றங்கள் இருந்தால் இகழ்ந்தும் ஒதுக்காமல் இருப்பர், நிறைகளை மட்டும் எடுத்துக்கொள்வர். ஆக அவர்களை நாம் மதிக்கிறோம் என்ற அற்புதமான இந்த கருத்தினை சொல்லி, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது சிவாகம நூல்களை கற்று நொந்தோருடைய உயர்வை சொல்லி, அவர்கள் எம்மை இகழமாட்டார், எம்மையும் நாம் செய்த இந்த நூலை சிவஞான போதத்தையும் இகழமாட்டார் சொல்லி, அடுத்த நிலையில் உள்ள ஆன்மாக்களை இங்கே குறிப்பிடுகிறார். தம்மை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார் இல்லை, அதில் திரும்பி அதே தான் தொடர்பு.
தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன்னுணர்வார். அந்த உயர்வு நிலையில் இருக்கவங்க தான் இப்போ தொடர்றாங்க. தன்னை உணர்ந்தாலன்றி தலைவனை உணர இயலாது. இங்கே ஒரு கருத்தை இங்கே குறிப்பிட்டார். முதல்ல தன்னை உணராமல் தலைவரை உணர இயலாது. தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார். நான் யார்? யார்? நான் அடிமை. எனக்கு இறைவன் பார்த்து இந்த உடம்பை கொடுத்துருக்கான். இந்த உடம்பு இல்லைன்னா எனக்கு ஒன்றும் இல்லை. ஐயோ, இறைவன் தான் எனக்கு கடவுள். அது எவ்வளோ நாளும் தெரியாமல் நான் அவனை இகழ்ந்து பேசிட்டேனே. சுந்தரன் அப்படி தான் சொல்லார், நீ தான் என் தலைவர், நான் உனக்கு அடிமை. ஆனால் வரும்போதெல்லாம் உன்னை திட்டிகிட்டே வந்துட்டேனே, நீ எனக்கு அடிமை, உனக்கு நான் அடிமை இல்லை அப்படியே சொல்லிட்டேனே. பித்தா பெருசூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணி. ஒவ்வொரு ஜென்மத்தில் உன்னைத்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டேன்? அத்தா உனக்கு காலா இனி அல்லேன்னு என்னலாமே. ஐயோ, இப்போ நான் வந்து உனக்கு அடிமை இல்லைன்னு சொல்லிவிட்டேனே சொல்லிவிட்டேனே என்று வேதனைப்படுகிறேன். தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன் உணர்வார். தன்னை உணர்ந்தால் அன்றி தலைவனை உணர இயலாது என்பதுதான் என்னுடைய பொருள். ஆனால் சுவாமிகள் இங்கே பேருரையில் மேலும் அதை விரித்து பல கேள்விகளை எழுப்பி அதற்கு விளக்கம் அளிக்கிறார். இதில் பல கேள்வி பல பாடல்களை உதாரணம் சொல்லி, சாமி முதல்ல நான் சாமியை உணரணுமா அல்லது சாமி எனக்கு உணர்த்தணுமா? ரெண்டு கேள்விகள் போகிறார். நான் சாமியை உணரணுமா அல்லது சாமி எனக்கு உணர்த்தணுமா, இதில் எது கரெக்டு அப்படின்றத இங்கே வினவுகிறார் பேரூராயில் சுவாமி. இங்கே ஒரு ஐயத்தை சுவாமிகள் முனிவர் விளக்குகின்றார், கேட்கிறார். அவரே கேட்டு அவரே பதில் சொல்றார். தன்னை உணர்ந்தவன் தான் தலைவனை உணர முடியுமா? ஒரு கேள்வி. தன்னை உணர்ந்தவன் தான் தலைவனை உணர முடியுமா அல்லது தலைவனை உணர்ந்தவன் தான் தன்னை உணர முடியுமா, எதுங்க கரெக்டு? தன்னை உணர்ந்தவன் தான் தலைவனை உணர முடியுமா அல்லது தலைவனை உணர்ந்தவன் தான் தன்னை உணர முடியுமா? புரியுதுங்க. அதாவது இது என்ன பொருள்னா, முதல்ல நான் என்ன உணர்ந்துட்டு அப்புறம் இறைவனை அடையணுமா, அல்ல இறைவனை பார்த்து எனக்கு உணர்த்தினால் ஒழிய நான் முடியுமா என்ற அற்புதமான கேள்விகளை பல உதாரணங்களிலே குறிப்பிடார். இவர் அப்புறசாமி கூட போகிறார், காண்பார் யார் கண்ணுதலான் காட்டா காலே. சிவபெருமானை யாரையா பார்க்க முடியும்? அவனே வந்து காட்டினால் ஒழிய எவன் பார்க்க முடியும், எவனுக்கு புரியும் அப்படின்றார். சூரியனே வந்து சூரிய ஒளியை காட்டவில்லை என்றால் சூரியன் நமக்கு தெரியவே மாட்டார். ராத்திரி 12 மணிக்கு சூரியனை தேடினாலும் கிடைக்க மாட்டார், அவனே வந்து காட்டணும். சூரியன் எழ எழ நான் எனக்கு அடிமலர் மலர, அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாமே சூரியனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆக சூரியனே வந்து தன்னை காட்டவில்லை என்றால் பார்க்க முடியாதுன்னு ஒரு இடத்துல சொல்றார். இப்போ ஒரு கேள்வி எழுப்புறார், தன்னை உணர்ந்தவன் தான் இறைவனை உணர முடியுமா அல்லது இறைவனை உணர்ந்தவன் தான் தன்னை உணர முடியுமா, இதில் எது கரெக்ட் அப்படின்னு அவரே கேள்விப்படுறார். அதுக்கு உதாரணத்திலே சிவபிரகாசில 72வது பாடலையும் சிவபிரகாசில 78வது பாடலையும் சிவஞான, அதாவது நம்ம உமாபதியாரிலேயே சிவபிரகாசம் என்ற சைவ சித்தாந்த நூலில் 72வது பாடலிலே ஒரு குறிப்பையும் 78வது பாடலையும் மாபாடியத்திலே சுவாமிகள் அருளிகின்றார். தன்னாலே தனையறிந்தார், தன்னாலே தலையறிந்தால் தன்னையும் தானே காணும், தன்னையும் தானே காணும் என்ற ஒரு அற்புத கருத்து. தானே அறிவார் என்பதை சொல்லி அடுத்ததாக 78வது பாடலிலே அதில் அறிவு அடங்கி மன்னிட தன்னையும் தானே காணும். அதில் அறிவு அடங்கிட, அதில்னா எதில்? சிவபெருமானிடத்தில் என் அறிவு அடங்கிட. சோதியுள் சோதியார், சோதிக்குள் சோதியார், சோதியுள் சோதியார், அதில் அறிவு அடங்கி. சிவபெருமானுடைய பேரறிவுக்குள் இந்த அறிவு அடங்கி என்று பொருள். பெரிய சூரிய ஒளிக்குள் ஒரு பெட்ரோமாஸ் லைட்டை வச்சா என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. அதுபோல சூரிய ஒளிக்குள் அடக்கமான இந்த பெட்ரோமாஸ் லைட், இந்த சூரிய ஒளிக்குள் அடக்கமான இந்த லைட், சூரிய ஒளி தாட்ட முடியாது, அதுக்கும் அடக்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பெரிய அந்த அரிய சோதிக்குள் இந்த சோதி அடங்கி என்று பொருள். சோதியுள் சோதி, அதில் அதில் அறிவு அடங்கி என்று குறிப்பிடார். அதில் அறிவு அடங்கி மன்னிட தன்னையும் தானே காணும். இப்ப ரெண்டு விஷயம் சொல்றார். இறைவனுக்குள் அடங்கி தன்னை காணும் என்ற ஒரு கருத்தை
78 பாடலும், தன்னாலே தனையறிந்தால் தன்னையும் தானே காணும், முதல்ல அவன் அறிஞ்சிட்டு அப்புறம் இறைவன் அறிவான் என்ற ஒரு ரெண்டு செய்திகளை இங்கு குறிப்பிடுறார். 72 பாடலில் முதல்ல உயிர் தன்னை அறிந்து கொண்டு அப்புறம் இறைவனை காணும் என்றும், 78 பாடலில் இறைவனுடைய அருளாலேயே தன்னை காணும் என்றும் இங்கே குறிப்பிடுகின்றார். இங்கே இறைவனை அறிந்தாலன்றி தன்னை அறிதல் இயலாது என்கிறாரே, இது முரண்படாதோ என்று இரண்டுக்கும் வித்தியாசம் சொல்கிறார். 72 பாடலுக்கும் 78 பாடலுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்கிறார். தன்னை அறிந்து விட்டு சாமியை அறிய வேண்டுமா, அல்லது சாமியினுடைய அருளாலே சாமியை அறிய வேண்டுமா என்ற அற்புதமான, தன்னை அறிய வேண்டுமா என்ற இரண்டு செய்திகளை, கேள்விகளை எழுப்பி அதற்கு முனிவர் விளக்கம் அளிக்கின்றார். அதற்கு படிநிலைகள் 10 இருக்கிறது என்பதை இங்கே சுவாமிகள் அருளுகின்றார். உண்மை நெறி விளக்கத்தில் 10 உபாபதியாருடைய உண்மை நெறி விளக்கத்தில் 10 படிநிலைகளை சுவாமிகள் இங்கே குறிப்பிடுகின்றார். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்மரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம், ஆக 3, 3, 4, 10. தத்துவ ரூபம், ஒரு பைக் இருக்கு, மோட்டார் பைக் இருக்கு, அது பார்த்தீங்கன்னா 100 கருவிகளை அதில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த 100 கருவிகளை அட்டாச் பண்ணால் அதுக்கு பேர் தத்துவ ரூபம். தத்துவ தரிசனம், ஐயோ நாம் வந்து சும்மா அட்டாச்சு பாடி அவ்வளோதான் அப்படின்னு என்னைக்கு தெரியுதோ, இந்த உடம்பு வந்து சும்மா அறிவற்ற பாடி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறது தத்துவ சுத்தி, தத்துவ தரிசனம். அதை கடைசியில் சுத்தி பண்ணிடுது, ஐயோ இது வந்து அறிவற்ற உடம்பு, இது நமக்கு நிலையற்ற உடம்பு, இதை வைத்து கொண்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு தலைவன் இறைவன் என்று இந்த உடம்பு மேலே இருக்கிற பற்றை நீக்குது. உடம்பை நீக்கிறது போய் எங்கேயா போய் விழுந்துடக்கூடாது, உடம்பின் மேல் உள்ள பற்றை நீக்குது. தத்துவ ரூபம் என்பது உடம்பாய் நிற்றல், அந்த உடம்பை இது வந்து ஒரு சடம் என்று தரிசித்தல், பிறகு அதை நீக்குதல் சுத்தி, இதுதான் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. கடைசியில் ஆன்ம ரூபம், நான் தான் தலைவன், நானே அறிகின்றவன் என்று நினைப்பது ஆன்ம ரூபம். அப்புறம் ஆன்ம தரிசனம், ஆகா நமக்கு தனியாக அறியக்கூடிய ஆற்றல் இல்லை, இறைவன் தான் நமக்கு உணர்த்துகிறார், நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான், நமக்கு தனிகின்ற ஆற்றல் இல்லை, அது தத்துவ தரிசனம். பிறகு இந்த ஆன்மா தன்னை இழந்து நிற்றல், இது ஆன்ம சுத்தி. அந்த நிலையிலே ஆன்ம லாபம் கிடைக்கிறது, சிவரூபம் அடைகிறது ஆன்மா, பிறகு சிவ தரிசனம் செய்கிறது ஆன்மா, பிறகு சிவ யோகத்தில் நிற்கிறது ஆன்மா, சிவ போகத்தில் நிற்கிறது ஆன்மா. சிவ யோகத்துக்கும் போகத்துக்கும் என்ன வித்தியாசம், நினைவாலே இறைவனோடு கலந்து நிற்றல் யோகம். உண்மையிலேயே தேனை நாக்கில் சுவைப்பது போல் நினைத்தல் யோகம், தேனை நாக்கில் ஊற்றி சுவைத்தல் போகம். அதுபோல சிவயோகம் சிவபோகமே உச்சக்கட்ட முத்தி நிலை. ஆக இந்த படிநிலைகளை இங்கே குறிப்பிட்டு சிவப்பிரகாசில் சொன்ன அந்த 72 பாடல், 78 பாடலுக்கு விளக்கம் அளிக்கிறார் சுவாமிகள். சிவப்பிரகாசில் குறிப்பிட்ட 8 நூற்பாவில் கூறப்பட்ட சிவரூபம் பற்றியது, முதலில் சொன்ன அந்த இது வந்து 8 நூற்பாவில் சொன்ன சிவரூபத்தை பற்றிய செய்தி தான் அந்த 72 பாடலுக்கு 78 பாடலுக்கு உள்ள வேறுபாடைக்கு சொல்லி, தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன் உணர்வார் என் அவையடக்கம் என்பது 10 நூற்பாவில் வருகின்ற ஆன்மசுத்தியையும் சிவப்பேற்றையும் குறித்ததாம். 10 நூற்பாவில் என்ன வருதுன்னா, ஏகன்னாகி இறைவனை நிற்க மலமாயை தன்னோடு பல்வினை அன்று. ஆகவே இது 8 நூற்பா, இந்த 10 நூற்பாவில் வருவதைத்தான் இந்த அவையடக்கத்தில் குறிப்பிடுகிறார், 8 நூற்பாவில் வருவது அல்ல என்பதை சொல்லி 10 நூற்பாவில் ஆன்ம சுத்தியையும் சிவப்பேற்றையும் குறித்ததாம், எனவே முரண்பாடு ஆகாது என்று இங்கே குறிப்பிடுகின்றார்.
ஆக ஒரு செய்தி முக்கியமாக தன்னை உணர்ந்து தலைவனை உணர்ந்தவர் ஆன்மலாரமாகிய இந்த பேச்சின் அடைவர். இதிலிருந்து என்ன தெரியும்னா, யார் தம்மை உணர்ந்தவரே தலைவனை உணர்வர், தம்மை உணராதவர் தலைவனை உணராதவர் என்பதை இங்கே நிறைவாக உறுதி செய்வார். ஃபஸ்ட்டு தம்மை உணரணும், அப்போதான் தலைவனை உணர முடியும். ஆகவே தம்மை உணராதவர் நிச்சயமாக தலைவனை உணர முடியாது. ஆனால் தம்மை உணர்வதற்கு திருவருள் வேண்டும். அவனன்றி அனுபவம் அசையாது, அவன் அருளாலே அவன் தான். ஆக இங்கே ஒரு தெளிவுக்கு சுவாமிகள் வருகிறார். தம்மை யார் உணர்ந்தவரோ அவர்தான் தலைவனை உணர முடியும். தம்மை உணராதவர் நிச்சயமாக தலைவனை உணர மாட்டார். ஆனால் தம்மை உணர வேண்டுமென்றால் நிச்சயமாக திருவருள் துணை நிற்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே குறிப்பிட்டு, ஒன்பதாம் நூற்பாவில் முதல் அறிஞர் அதிகரணத்தில் வரும் எடுத்துக்காட்டு வெண்பாவில், அறந்தன்னாலே தன்னையும் கண்டு தமை காணார். இதில் ஒன்பதாம் நூற்பாவில் அறந்தன்னாலே தன்னையும் கண்டு, ஆக இறைவனுடைய உதவி இல்லாமல் தன்னையே உணர ஆற்றல் உயிருக்கு இல்லை. திருவருளாலே மட்டுமே தன்னை அறியக்கூடிய ஆற்றல் உயிருக்கு உண்டு என்ற செய்தியை இங்கே குறிப்பிட்டு, ஆக தம்மையும் உணர்ந்து தலைவனையும் உணர்ந்தவர் ஆன்ம லாபமாகிய பெரும் வெற்றினை அடைவர். ஆன்ம லாபம் என்ன? சிவரூபம், சிவரூபம், அடுத்ததாக சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் ஆகிய நான்கு லாபங்களையும் பெறக்கூடியவர் என்ற அற்புதமான தம்மை உணர்ந்து அடுத்ததாக தலைவனை உணர்ந்தவர்தான் இந்த சிவ இந்த ஆன்ம லாபத்தை பெறக்கூடிய தகுதி உடையவர் என்ற அற்புத செய்தியை சொல்லி நிறைவாக என்ன சொல்றார்னா, தம்மை உணர்ந்தவரே இறைவனை உணர முடியும், தம்மை உணராதவர் இறைவனை உணர முடியாது. ஆனால் தம்மை உணர வேண்டுமென்றால் அந்த திருவருள் உதவ வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்து, அடுத்ததாக இந்த உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை எல்லாம் சொல்லி இவர்களுக்கு நாம் அடிமை என்று சொல்லி, அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை சுட்டிக்காட்டி இவர்களுக்கு யாம் அடிமை அல்ல, இவர்களை சொல்வதை பற்றி நாம் கவலைப்படப்போவதில்லை என்பதை இங்கு அடுத்த செய்தியாக இங்கு குறிப்பிடுகிறார். உடங்கியந்து தம்மின் புணராமை கேளாம் புறன் மெய்கண்டார் புறச்சமயத்தார் பல்வேறு கருத்துடையவர், சித்தாந்த கொள்கைகளுக்கு முரண்பட்டவர் என்ற ஒரே கருத்து தான் அவர்களுக்கு இருக்கு. அவர்கள்லாம் ஒன்று கூடுவாங்க, ஏய் சைவத்துக்கு எதிரி, நம்ம சித்தாந்த கருத்துக்கு எதிரி, வாங்க எல்லாம் ஒன்றா பேசுவோம், வாங்கன்னு வருவாங்க, எல்லாம் ஒன்றா வருவோம். ஏய் நீ சித்தாந்தத்துக்கு எதிரி, நானும் சித்தாந்தத்துக்கு எதிரி, நீ திருமுறைக்கு எதிரி, நானும் திருமுறை, சிவபெருமானுக்கு நீ எதிரி, நானும் எதிரி, வா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுவோம்னு போடுறாங்க. எல்லா எதிரிகளும் ஒன்று கூடுவாங்க. இருப்பினும் தமக்குள் ஒத்த கருத்தினை உடையோர் அல்ல, ஒரு கருத்து அவன்கிட்ட கிடையாது. கடவுள் சிவபெருமான் இல்லைன்ற ஒரு கருத்தை தவிர மற்றபடி எப்படி இல்லைன்றதுக்கு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கருத்தை சொல்லி உற்றே ஒன்றுமே படமாட்டான். இவன் ஒரு வழியை சொல்லுவான், அவன் ஒரு வழியை சொல்லுவான். தமக்குள் ஒத்த கருத்தினை உடையோர் அல்லர் என்பதால் இவ்வாறு குறிப்பிட்டார். முனிவர் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். பிறவியில் ஒருவன் குருடன், அவன் யானையை பார்க்கிறான். எப்படி பார்க்கிறான்? காதை தொட்டு ஒருத்தன் பார்க்கிறான். அவனுக்கு முரம் போலகா யானை தெரியுது. ஒருத்தன் துதிக்கையே தொட்டு பார்க்கிறான், அந்த யானை துதிக்கே போல தெரியுது, உலக்க போல தெரியுது. இப்படி உலகை பார்த்தால், உடலை பார்த்தால் மலை போன்றது, யானையினுடைய உலகை பார்த்தா மலை போன்றது. ஒருத்தனுக்கு இந்த யானை உலக்கை போன்றது என்றும், ஒருத்தனுக்கு யானை மலை போன்றது என்றும், ஒருத்தனுக்கு யானை முரத்தை போன்றது என்றும் வாதிடுவர். ஏன்னா ஒருத்தன் தொட்டு பார்த்தது காதை, ஒருத்தன் தொட்டு பார்த்தது தும்பிக்கையே, ஒருத்தன் தொட்டு பார்த்தது உடம்பு, ஒருத்தன் முரம் போல இந்த உலகம் இருக்கும், யானை இருக்கும், ஒருத்தன் உலக போல யானை இருக்கும், ஒருத்தன் மலை போல யானை இருக்குன்னு சொல்வது போல
யானையை அவர்கள் முழுமையாக பார்க்கவில்லை. அதுபோல் சைவ சமய கொள்கைகளை முழுமையாக அவர்கள் அறியவில்லை. அதை எப்படியா முழுமையாக அறிய வேண்டும்? ஞானாசிரியரிடம் உபதேசம் பெற்றவர், அதாவது கண் பார்வை பெற்ற ஞானி. எப்படி முழுமையாக பார்க்கணும்? ஞான ஆசிரியரிடம் உபதேசம் பெற்றால் ஒழிய முழுமையாக நீ சைவ சமயத்தை அறிந்து கொள்ள முடியாது. அந்த சைவ சமயத்தை ஞான ஆசிரியரிடம் உபதேசம் பெற்று அறிந்தவர்தான் கண் பெற்றவர். அவர்கள் இப்பொழுது யானையை பார்த்தால் யானை எப்படி இருக்கும் என்று கரெக்டாக சொல்வார், சரியாக சொல்வார். உதாரணம், திருவாசில போற்றி திருவாகவல்ல ஒரு வரியை சொல்றார். கொடிரும் வேதையும் கொண்டது விடா, கொடினா குரடு, யானை அடக்கிறதுக்கு ஒரு குரடு வச்சிருப்பானுங்க, அப்படி காதல் பிடிச்சு செல்பானுங்க அந்த கூக்கு மாதிரி. கொடிரும் வேதையும் கொண்டது விடா, யானையை கண்டவர் குருடனுக்கு விளக்க முற்பட்டார். இப்போ நான் யானையை முழுசாக பார்த்துட்டேன், ஞான உபதேசம் பெற்றுட்டேன், குருநாதர்கிட்ட எனக்கு கண் வந்துருச்சு, யானையை முழுசாக பார்த்துட்டேன், அதாவது சைவ சமயத்தை முழுசாக பார்த்துட்டேன். சைவ சமயத்தை முழுசாக நான் ஞான உபதேசம் பெற்று கண் இல்லாத குருடன்கிட்ட போய் யானை இப்படி இருக்குன்னு சொல்கிறது போல் சைவ சமயம் இப்படி இருக்கும்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். யானையை கண்டவர் குருடனுக்கு விளக்க முற்பட்டால் தம்மை போன்ற குருடனாக கருதி ஏற்க மறுப்ப. அவன் நான் பார்த்தது உழக்க தாண்டானுவான், நான் பார்த்தது முறம் தாண்டான். ஆக கண்பார்வை உடையவர் இவர்கள் பிடிவாதத்தை கண்டு, நான் சொன்னா இவனுக்கு இனிமேல் புரிய போறதில்லை, எதுக்கு வேஸ்ட்ன்னு ஒதுங்கி போயிடுவாங்க. கண்பார்வை உடையவர் இவர்கள் பிடிவாதத்தை கண்டு சினம் கொள்ளாது, இவர்கள் இயல்பு இதுதான் என்று சிரித்தபடி ஒதுங்கி விடுவர். அதுபோல் புறச்சமயத்தார் கருத்துக்களை கேளா, நிச்சயமா நான் கேட்க மாட்டேன். அவங்க எப்படி இருந்தா எனக்கு என்ன, நான் ஏன் அவன் சொல்றத கேட்கணும்? அவர்களை யாம் பொருட்படுத்த மாட்டோம், அவர்கள் எம்மை எது சொன்னாலும் நான் கவலையும் பட மாட்டோம், கேளாம் புறன் என்று சொல்லி, கேளாபுரன்றது ரெண்டாக பிரிக்கிறார் முனிவர். புறச்சமய கருத்துக்களை இகழ்ந்து உரைக்கும் சொற்கள். அடுத்தது, முன்னிருந்து சொல்லாமல் புறத்தே சென்று சொல்லுதல். முன்னிருந்து சொல்லாமல் புறத்தேன் என்று சொல்லுதல், அதாவது நேரடியாக ஒருத்தன் வந்து சொல்லுவான், டேய் சைவ சமயம் தப்பு, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான், நம்ம கூடையே இருப்பான் ஒருத்தன், சைவ சமயம்ன்றவங்க எல்லாம் எல்லாத்துலேயும் இதுதான் குறையெல்லாம் இருக்கத்தான் செய்யுது அப்படின்ட்டு முணங்கிட்டு போவான், குறையெல்லாம் இருக்கத்தான் செய்யுது, நேராக சொல்ல மாட்டான், பின்னாடினு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்பான். ரெண்டு கேரக்டரை சொல்கிறார். புறச்சமய கருத்துக்களை இகழ்ந்து நேரே சொல்பவர், நேரே வந்து ஏதோ குற்றம் சொல்லுவான், இன்னொருத்தன் வந்து கூடவே இருந்துக்கிட்டு குற்றம் சொல்லுவான் பின்னாடி மறைஞ்சு. புறச்சமயவாதிகள் சித்தாந்த கருத்துக்களை நேர் நின்றே மறுப்பர். இது தப்புடா, நான் ஒத்துக்க மாட்டேன், நான் பார்த்தது யானை இப்படித்தான் இருந்துச்சு, நான் பார்த்தது இப்படித்தான் இருந்தது, இது என்னன்னு இவன் சொல்லுவான், நேரே நின்று மறுப்பர். ஆனால் அகச்சமயத்திலே சைவ சமயத்திலே தலைவன் சிவபெருமான் தான், ஆனாலும் பல குழுக்கள் இருக்கின்றன. அதில் படனவாத சமயர் என்று ஒருத்தங்க இருக்காங்க. படனவாத சைவர் என்ன சொல்லுவாங்க, சிவனைத்தான் வழிபடுவார்கள், அதில் எந்த விதமான சந்தேகமில்லை, சிவனைத்தான் தலைவராக கொள்வர், ஆனால் போகும் வழி இறைவனை அடையும் வழியை தவறாக கொள்வர். சித்தாந்தம் சிவனையே தான் முதற் கடவுளாக கொள்கிறது, ஆனால் போகும் வழியை சரியாக சொல்வர், இறைவனை அடையும் வழியை சரியாக, அதன் கொள்கைகளை நேர் நின்று மறுக்காமல் தமக்குள்ளே புறம் கூறி மறுப்பர். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஜீவனை தான் கும்பிட, நான் சொன்னேன், ஆனால் நீ சொல்கிற வழி சரியில்லை, நான் சொல்கிறதான் எப்படி முணங்கிட்டு போவானுங்க, முணங்கிட்டு போவான், எங்க கிடக்குறான், நிறைய மிஸ்டேக் இருக்குது அந்த வழியில், நம்ம வழி தாண்டா கரெக்ட் அப்படின்னு குரம் கூட்டிட்டு போவான். அது ரெண்டு விஷயம், புறச்சமய கருத்துக்களை அறிந்தவர்கள் நேரே நின்று நம்மிடம் வாதிடுவர். இந்த மாபாடியமே ஒரு வாதமும் அதற்கான பொருளுமாகத்தான் சாமிகள் அமைத்திருக்கிறார். நிறைய இவரை கிளப்பி விடுவார் வாதத்தை, இவரும் கிளப்பி விடுவார், புரட்சமயவாதிகள் சொல்வதையும் கிளப்பி விடுவார், கிளப்பி விட்டு இவர்
பல நூல்களிலிருந்து உதாரணங்களை சொல்லி அதையெல்லாம் மறுப்பது தான் மாபாடியம். இவர் அதுக்குன்னு தனியாக பாட்டெல்லாம் எதுவும் எழுதலை சிற்றூரை மாறி என்ற கருத்தை. ஆகவே நேர் நின்று மறுக்காமல் தமக்குள்ளே புறங்கூறி மறுப்பர். ஆக மறுப்பதிலே ரெண்டு, கூடவே இருந்து குழி நோன்றவன் ஒருத்தான், ஆகவே எதிராக நேராக நின்று எதிர்ப்பவன் ஒருத்தான் என்ற கருத்தினை இங்கே சொல்லி, சமயங்கள் அகம் என்றும் புறம் என்றும் இருக்கிறது. அகச்சமயத்திலே கூட இருந்து குளிபிடிப்பவர்களும் இருக்கிறார்கள், புறச்சமயத்தில் நேரே வாதிடுபவரும் இருக்கிறார்கள் என்ற கருத்தை சொல்லி, புறப்புறச்சமயம் ஆறு என்றும் புறச்சமயம் ஆறு என்றும் அகப்புறச்சமயம் ஆறு என்றும் அகச்சமயம் ஆறு என்றும் இப்படி வரிசையாக சமயங்களை பற்றி சுவாமிகள் குறிப்பிட்டு, முனிவர் முக்கூற்று புறச்சமயம் குறித்து சற்று விரிவாகவே அருளினார். இருந்தாலும் கூட அகச்சமயம் ஆறு பற்றி விரிவாக கூறாமல் விடுத்தார். ஏனென்றால் உமாபதியாரின் சங்கற்ப நிராகரணத்திலே அகச்சமயம் பற்றி நிறைய புறச்சமயம் பற்றியும் விரிவாக குறிப்பிடுப்பதால் இங்கே சுவாமிகள் இங்கே அகச்சமயத்தை பற்றி விரிவாக குறிப்பிடவில்லை, புறச்சமயத்தை பற்றியே விரிவாக குறிப்பிட்டிருக்கார் என்ற அற்புதமான இந்த செய்தியை சொல்லி, இருப்பினும் இந்நூலில் அவற்றின் கொள்கைகளை விடுமிடங்களில் ஆங்காங்கே உரைத்துள்ளார். இங்கு கூறப்படாத பல்வேறு சமயங்களை பற்றியும் இந்த இதே பகுப்பு முறையிலே அறிந்து அடக்கி கொள்க என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார். மற்ற நூல்களை அவர் குறிப்பிட்ட நூல்களை எல்லாம் படித்து, மற்ற புறச்சமய கருத்து நூல்களை எல்லாம் படித்து அடக்கி கொள்கன்னா அதில் போய் விழுந்துடாதே என்று அர்த்தம். அடக்கி கொள்க, குண்டர் குழம்பின் பேச்சை மெய்யென்று எண்ணாதே, அது மாதிரி நீ போய் படிச்சுட்டு அதிலே போயிடாத, அதிலே அடக்கி கொள்க. என்ன நினைத்தனா படித்து அடக்கி சைவ சமயத்தை நிறுத்தி நிலையின்ற அந்த வழியில் செல்க என்பதுதான் நமக்கு குருநாதர் அதாவது முனிவர் இட்ட கட்டளையாகும் என்று சொல்லி, இங்கே சிவஞான மகாபாடியத்திலே அவையடக்கத்திலே முக்கியமான இரண்டு கருத்துக்களை சொல்கிறார். சிவனால் அருளப்பெற்ற நூல்களை உணர்ந்தவர் உயர்வும், மற்ற சமய நூல்களை மற்றவர் மட்டும் கற்றவருடைய இழிவும் கூறப்பட்டு, இங்கே எதனை எவ்வாறு உணர வேண்டும் ஞான ஆசிரியரிடம் கேட்கப்படும் நூலை உணர்ந்து படிக்க வேண்டும் என்று சொல்லி, தம்மை உடைய தன் சிவாகம நூல் உணர்ந்த சிவாகம நூல் யாரெல்லாம் உணர்ந்தார்களோ அவருக்கு நாம் அடிமை என்ற அற்புத கருத்தினை சொல்லி, சிவபெருமான் இரண்டு உடைமைகளை வைத்துள்ளார், ஒன்று உயிர்ப்பொருள் மற்றொன்று சடப்பொருள். உயிர்ப்பொருளை அடிமை என்றும் சடப்பொருளை உடைமை என்றும் இங்கே குறிப்பிடுகின்றார். ஆகவே இங்கே பேருரை விளக்கமாக இவரே சிவபிரகாசிலே சாமி தன்னை முதலில் உணர்ந்து சாமியை உணர வேண்டுமா, அல்லது சாமியை உணர்ந்து தன்னை உணர வேண்டுமா என்றால், நிச்சயமாக முதலில் தன்னை உணர்ந்துதான் சாமியை உணர வேண்டும். ஆனால் தன்னை உணர வேண்டும் என்றால் அவன் அருள் வேண்டும் என்ற அற்புத செய்தியும் அங்கே தசாங்கம் என்று சொல்ல தச காரியம் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவ ரூபம் தரிசனம் தத்துவ சுத்தி ஆன்ம ரூபம் இந்த ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி சிவரூபம் என்ற அற்புதமான சிவபோகம் வரைக்கும் அந்த பத்து தசகாரியங்களை இங்கே குறிப்பிட்டும் அருளியிருக்கின்றார். ஆகவே குடங்கியிருந்து தம்மின் புனராமை கேளாம்புரன் என்று சைவ சமயத்திலே அகச்சமயத்திலே இருப்பவர் கூட இருந்தே புறம் சொல்வார், அதே போல புறச்சமயத்தில் போய் நேரே நின்று வாதிடுவர் ஆகவே என்ற இரு கருத்தைகள் இவர்கள் சொல்கின்ற நாம் வாதங்களையோ இவர்கள் சொல்கின்ற இகழ்ந்து பேச்சுகளையோ நாம் நிச்சயமாக பொருட்படுத்த போவது இல்லை என்று சொல்லி, நிச்சயமாக இறைவனை உணர்ந்தவர்கள் நிச்சயமாக அந்த ஆகம நூல்களை கற்றவர்கள் அவர்களே எம்மையாளும் தலைவர், அவர்கள் நிச்சயமாக என்னுடைய நூலையும் மெய்கண்டார் அருளிய அந்த சிவஞான போதத்தையும் அதே போல எம்மையும் இகழ மாட்டார் என்ற அரிய கருத்தினை சொல்லி, இதே போல புறச்சமய கருத்துக்களை மட்டுமே கற்றவர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்துக்களையும் கூட இருந்தே நிச்சயமாக புறங்கூறுவோர் கருத்துக்களையும் நிச்சயமாக நாம் அறியோம் என்ற அற்புதமான செய்தியை சொல்லி, சிவஞான போதத்தை அடுத்த வகுப்பிலிருந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அவையடக்கம் கூறி என்று அற்புதமாக சொல்லி அருளிருக்கிறார். வன்மையில் வளாது பெய்க மழிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை
பயில்வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் புல்திராவுடுபுரிவார். குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபுணியூடி தலைகமாதோ வரும் வியாழக்கிழமை வகுப்பு வைக்கலாம்.